நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புறநானூறு அடுத்த பாடல் ஒண்ணுதல் அறிவை. இந்த பாடலை பாடியவர் யாருன்னா அல்லூர் நன்முள்ளையார். இவர் ஒரு பெண்பாட்புலவர். இவர் பாண்டிய நாட்டில் இருந்த அல்லூர் என்னும் ஊரை சார்ந்தவர் என்று கருதப்படுகிறது. இவர் வந்து புறநானூற்றில் இயற்றிய பாடல்கள் எவ்வளோனா ஒரே ஒரு பாடல், இந்த பாடல் மட்டும் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லை, குறுந்தொகையில் 10 பாடல்களும் அகநானூற்றில் ஒரு பாடலும் இயற்றியுள்ளார். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை வந்து வாகை. வாகை பூவை தலையில் சூடி பகைவரை வென்று ஆரவாரித்தல். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை வந்து மூதின் முல்லை. அதாவது வீரர்க்கல்லாமல் அந்த வீரர்கள் மட்டும் இல்லாமல் அந்த மரக்குடியில் பிறந்த மகளிருக்கும் சினமுண்டாதலை மிகுத்து சொல்லும் துறை தான் வந்து மூதின் முல்லை. பாடலினுடைய பின்னணி என்னென்னா, மரக்குலப்பெண் ஒருத்தி நாள்தோறும் தன்னுடைய முன்னோர்களின் நடுக்களுக்கு சென்று தன்னுடைய கணவன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்றும், தன்னுடைய இல்லத்திற்கு வந்து நாள்தோறும் தினமும் வந்து விருந்தினர்கள் வர வேண்டும் என்றும், தன் நாட்டு அரசன் போர் புரிவதற்கு பகைவர்கள் இருக்க வேண்டும் என்றும் வழிபட்டாள். அவள் வழிபடுவதைக் கண்ட புலவர் நன்முள்ளையான் தன் கண்ட காட்சியை இந்த பாடலில் வந்து குறிப்பிடுகிறார். பாடல் என்னென்னா, களிறு பொறக்கலங்கு கடல் முள் வேலி அரிது உன் கூவல் அங்குடி சீரூர் ஒளிமின் கூந்தல் ஒண்ணுதல் அறிவை நடுகள் கைதொழுது பரவும் ஒடியாது விருந்து எதிர் பெருகதில் யானை என் ஐயும் மோ வேந்தனொடு நாடு தரு விழுப்பகை எய்துக எனவே. பாடலினுடைய நேரடி விளக்கம் என்ன அப்படின்னா, யானைகள் படிந்ததால் கலங்கி சேராகி உண்ணும் நீர் சிறிதளவே உள்ள நீர்த்துறையையும், முல்லை உடைய களற்கொடிகளாகிய வேலி சூழ்ந்த அழகிய சிறு குடிகளையும் உடைய சிற்றூரில் வாழும் தழைத்த மெல்லிய கூந்தலையும் ஒளி பொருந்திய நெற்றியையும் உடைய பெண் ஒருத்தி நாளும் தவறாமல் நாள்தோறும் வந்து தன்னுடைய முன்னோர்களின் நடுகளை வந்து தொழுது வழிபட்டுட்டு வரா. அப்படியே அந்த நடுகளிடம் வந்து அவள் என்ன வேண்டிக்கிறா அப்படின்னா, நாள்தோறும் என்னுடைய இல்லத்திற்கு வந்து விருந்தினர்கள் வர வேண்டும், என்னுடைய கணவனும் அவன் தலைவனாகிய வேந்தனும் பிற நாடுகளை வென்று பொருள் பெற உதவும் பெரும் வகையை வந்து அடைவானாகுக என்று இந்த இரண்டு வேண்டுதல்களை வந்து அந்த நடுகளிடம் வந்து இந்த பெண் வந்து வைக்கிறான். இந்த காட்சியை கண்ட அல்லூர் நன்முள்ளையான் அதை வந்து நமக்கு பாடலாக வழங்கியிருக்கிறான். தன்னுடைய இல்லத்திற்கு நாள்தோறும் விருந்தினர் வர வேண்டும் என்று இந்த பாடலில் ஒரு பெண் வேண்டுவது வந்து, விருந்தோம்பல் மிகவும் சிறந்த நட்பண்பாகவும் இல்லற வாழ்க்கையை பின்பற்றுபவர்களுக்கு விருந்தோம்பல் இன்றியமையாத ஒழுக்கமாகவும் சங்ககாலத்தில் கருதப்பட்டது என்பதை வந்து காட்டுகிறது. மிக ஒரு அருமையான பாடலை நமக்கு அல்லூர் நன்முள்ளையார் வழங்கியிருக்கிறார். நன்றி. வாழ்க வளமுடன்.